வணக்கம். நம்ம எச் ராஜா நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, சென்னையில் நடந்த ஒரு அவங்களோட ப்ரொட்டஸ்ட் ஒன்று சப்போர்ட் பண்ணி, சிஏ சப்போர்ட் பண்ணி இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட பொய், நிறையா உண்மைகள் பேசவே படலை, ரொம்ப முக்கியமான உண்மைகள் பேசப்படணும் பேசப்படலை. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எச் ராஜா கிளைம் பண்ணது என்னன்னா, அவர் அந்த சிஏஏ பில்லை மட்டும் பேசுகிறாரு, என்ஆர்சியை ஒரு வார்த்தை எடுக்கிற நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப் பற்றி ஒரு வார்த்தை அவர் எடுக்கலை. ஆனால் அமித்ஷா வந்து அந்த டைம்ஸ் நவ் இன்டர்வியூ வந்து மூணு தாட்டி பேசுகிறாரு, மூணு இடத்துல சொல்கிறாரு. அமித்ஷா அதே டைம்ஸ் நவ் இன்டர்வியூவில் என்ஆர்சி நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப் எடுக்கப்படும், கண்டினியூஸாக நிறையா பேட்டியில் அதே ரிட்டையரேட் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஒரு குடிமகனும் தன்னவே ப்ரூவ் பண்ணிக்கணும், டாக்குமெண்ட் யார்கிட்ட இல்லையோ அவங்க வெளியே தூக்கப்படுவாங்க, தூக்கி எறியப்படுவாங்கன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அமித்ஷா. அப்புறம் இன்னொன்று இது வருது, கிளாரிஃபிகேஷன் வருது பிஜேபி சைட்லேருந்து, மினிஸ்ட்ரியில் சைட்லேருந்து, இந்தியன் சிட்டிசன்ஸ் நீட் நாட் ஷோ டாக்குமெண்ட்ஸ், ஆன்செஸ்ட்ரல் டாக்குமெண்ட்ஸ், தாத்தா பாட்டனோட டாக்குமெண்ட் காட்ட தேவையில்லை, இந்தியன் சிட்டிசன் சொல்கிறாங்க. அப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்கு என்ன காட்டணும், இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் இந்தியன் சிட்டிசன் என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் டாக்குமெண்ட் கேட்குறீங்க? சரி, இப்போ அவர் இன்னொருன்னு பொய், பொய்க்கு வந்துடலாம். அமித்ஷா வந்து இந்த மாதிரி 30% வந்து ஹிந்துஸ் இருந்தாங்க பாகிஸ்தானில், அவங்க இன்னி குறைஞ்சி 1% ஆகிட்டாங்க, எச் ராஜா கத்தர்னார் எங்கே போயிட்டாங்க, எங்கே காணா போயிட்டாங்க, கொலை பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணிட்டீங்களா? ஆமாம், 1947 30% இருந்தாங்க, இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பர்லேயே 14%, இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் 14% 1941 இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோஸ்ட்லி பிஜேபி சப்போர்ட்டிங் பேப்பர் எடுத்து பாருங்கள், ரொம்ப கிளியராக எம்ஃபசைஸ் பண்ணி போட்டிருக்காங்க 1941 14% ஹிந்துஸ் இருந்தாங்க பாகிஸ்தானில். பட் இன்னும் அதிகமான ஹிந்துஸ் இருந்தாங்க பங்களாதேஷில். பங்களாதேஷ் வந்து அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான், அந்தோட கணக்கு வந்து 1947 பாகிஸ்தான் தான் சேரும், ஏன்னா பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான். 1971 வார்க்கு அப்புறம் இந்த பங்களாதேஷ் பிரிஞ்சிருச்சு, ஸோ அந்த பாப்புலேஷன் ரேஷியோ நம்ம கணக்கு போட்டுக்கணும். பட் அப்போ கூட பாகிஸ்தானில் மைக்ரேட் ஆகிட்டாங்க 14% ஹிந்துஸ் வந்து 1947 பார்ட்டிஷன் அப்போது மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா பேப்பரில் போட்டிருக்கு 4.7 மில்லியன் ஹிந்து அண்ட் 6 இங்கே வந்துட்டாங்க. முஸ்லீம்ஸ் இங்கேருந்து 6.5 மில்லியன் முஸ்லீம்ஸ் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஃபிகர் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தானாக பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். 1.3% இருந்தது 1950 பாகிஸ்தானில் ஹிந்து பாப்புலேஷன், இன்றைக்கி 1.6 இருக்குது, மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே பர்சிக்யூஷன் நடக்கல சொல்லவே இல்லை, பாகிஸ்தான் ஒரு வீணா போன நாடு அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் 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 ஒப்பிட்டு ஏ நாடை ஏண்டாக்கு எடுக்கிறீங்க, இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, இன்னொரு என்ன கேள்வி கேட்டாலும் இவங்ககிட்ட, அமித்ஷா கிட்டேயும் கேட்டாலும் சரி, எச் ராஜா கிட்ட கேட்டாலும் சரி, நேரு காங்கிரஸ், நேரு காங்கிரஸ் கலைஞர் டிஎம்கே, ஏன்பா அந்த காங்கிரஸ் டிஎம்கே தான் சரியில்லைன்ட்டு தூக்கி வீசி வெளியேறிஞ்சோமே, நீ அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அமித்ஷா மூணு இடத்துல நாலு இடத்துல, நீங்கள் எந்த இன்டர்வியூன்னு எடுத்து பாருங்க, காங்கிரஸ் 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 மை டியர் பாஸ் உங்களை ஆட்சி கொண்டு வந்தாச்சு, காங்கிரஸ் பண்ண தப்புனால தான் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்த ஆட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதான் பெரிய கேள்வியாக இருக்குது. நிறையா பேர் வந்து இந்த ஜெர்மன் நாசி கூட கம்பேர் பண்ணுறாங்க, மோதியும் அமித்ஷாவோட ரெஜிமை அந்த ஃபேசிஸ்ட் ரெஜிம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன மாற்றம் என்ன இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஜெர்மனி ஜெர்மன்ஸ்க்காக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆச்சு கொண்டு வந்தோம் அப்படி ஹிட்லர், இவங்க எக்கனாமியே போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க. இதோட ப்ரூஃப் என்னன்னா, எச் ராஜா ஸ்பீச்சில் சொல்கிறாரு பசங்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு படிங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் படிங்க, நல்லா சாரி எக்ஸாம் எழுதி நல்லா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணி திருப்பி வந்து நல்லா படித்து மார்க் நல்லா வாங்குங்க, அடுத்தது வந்து மார்க் நல்லா வாங்கி வேலை கொடுப்போன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, ஆஹா நீ வேலை முடிச்சு நீ வந்து படிப்பு முடித்து வெளியே வந்தாலும் மோடி தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஏண்டா ஒரு வேலை வாய்ப்பு கூட அஷூரன்ஸ் கொடுக்க முடியல இவங்கனால, நாங்கள் ஜாப்ஸ் கொடுப்போம் என்னால் ஜாப்ஸ் கொடுக்க முடியும்ன்ட்டு. சரி, எனிவே திருப்பி இன்னும் போய்க்கு வந்துடுறேன். எச் ராஜா திருப்பி சொல்கிறார், ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ அவரே கேட்டு 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணிட்டாங்க. ஆமாம், கொலை பண்ணாங்க,
டிஎம்கே காங்கிரஸ் பண்ணாங்க. ஆமாம், டிஎம்கே காங்கிரஸ் பண்ணாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் அன்னைக்கு? நீங்கள் பிஜேபியில் ஏன் சப்பிட்டு இருந்தீங்க? இத்தான் பெரிய கேள்வியாக இருக்குது. நாங்களாம் கேஸ் வாங்கியிருக்கோம், நாங்களாம் சிறைக்கு போயிருக்கோம். என் மேலே ரெண்டு கேஸ் இருக்குது, இல்லைங்க தமிழ் பிரச்சனையோட ரெண்டு கேஸ் எங்கிட்ட என் மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எங்கே கேஸ் வாங்கியிருக்கீங்க? அது பெரிய கேள்வியாக இருக்குது. இளைஞர் தமிழ் மக்களை ஏன் இந்த சிட்டிசன்ஷிப் பில்லில் சேர்த்தலை? அந்த கேள்விக்கு பதிலே கொடுக்கல மனுஷன் லாஸ்ட் வரைக்குமே, லாஸ்ட் வரைக்கும் பதில் கொடுக்கல. சரி, ஒரு அரை மணி நேரம் கேட்டேங்க அந்த ஆள் ஸ்பீச்சை. அப்பா, பெரிய பனிஷ்மெண்ட் இது தான், வேறு எந்த பனிஷ்மெண்ட்டுமே இல்லை அந்த ஆளை பார்த்து ஸ்பீச்சை கேட்குறது. சரி, அடுத்தது வந்துடுறேன். என்ஆர்சி பற்றி சுத்தமாக மென்ஷன் பண்ணல இல்லை. இன்றைக்கி இவர் வந்து என்ஆர்சியோட இஷ்யூ வந்து நல்ல ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அமித்ஷா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று, என்ஆர்சியில் வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும், நாடு முழுக்க நடக்கும், யார் அதில் டாக்குமெண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணலையோ அவங்கள தூக்கி வெளியேறிவோன்ட்டு அவர் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிந்து முஸ்லிம்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க கேட்டதுக்கு, அதுக்கு டாக்குமெண்டேஷன் தேவையில்லைன்னாரு. அப்போ நான் போய் நான் ஹிந்து சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட் என்னை டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க, என்னை டிட்டென்ஷன் கேம்பில் போட்டுருவாங்க. நான் முஸ்லீமாக இருக்கணும், என்னால் டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ண முடியலையோ, அப்புறம் நான் ஒரே ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும், நான் ஒரு ஹிந்து, என்ன விட்டுருவாங்க வெளியே. இன்னுமேட்டு இஸ்லாமிக் ஃபெய்த்தோ இல்லை வேறு ஏதோ ஃபெய்த்தோ ஃபாலோ பண்ணாத, ஹிந்து அஜெண்டா இது. இதோட பெரிய முட்டாள்தனமான அஜெண்டா என்ன இருக்க போகுது இந்த நாட்டில்? இவர் சைனாலேருந்து கற்றுக்கிட்டார். சைனாவில் யூகூர் ரீஜனில், ஜியாங்ஸியாங்கில் யூகூர் மக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, ஈஸ்ட் தர்க்மெனிஸ்தான், டர்க்கிக்கு ஏதோ சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக தெரில. பட் 1 மில்லியன் மக்கள், 1 மில்லியன் மக்களை டிட்டென்ஷன் கேம்பில் உட்கார வச்சுருக்காங்க, டி ரேடிகலைஸ் பண்ணுறாங்க, இஸ்லாம்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வராங்க. இட்ஸ் அ வெரி 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 டெமோனிக் திங். இதோட மோசமான ஒரு செயல் எதுவுமே இருக்காது. ஒருத்தரோட ரிலிஜனை ஃபாலோ பண்ண விடாமல் ஒருத்தர் தீவிரவாதினா அவரை திருத்துங்க, அவரை பிடிங்க. புல்வாமா மறந்துட்டோம், பாலகோட்டில் நடந்தது மறந்துட்டோம். இவங்களால் பாகிஸ்தான் மேலே ஒரு குண்டு போட முடியல. கதை பேசினாங்கல்ல 350 டெரரிஸ்ட்டை கொலை பண்ணிட்டோன்ட்டு, எங்கே இருக்குது புல்வாமா? மறந்துட்டோம்ல இன்றைக்கி அந்த சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போனவங்கள மறந்தாச்சு. சியாச்சின்ல இப்போ ஒரு புது ரிப்போர்ட் வந்திருக்கு, ஆர்மி கிட்ட ஸ்னோ கிளாஸஸ் இருக்கும், அங்கே ஸ்னோ கிளாஸஸ் போட்டாகணும். ஸ்னோ கிளாஸஸ் இல்லை, ஃபுட்டு தனியாக கொடுக்கணும் அவங்களுக்கு. நியூட்ரிஷன் டிஃப்ரெண்ட் விதமான நியூட்ரிஷன் இருக்குது சியாச்சின், ரொம்ப ஹை ரேஞ்ச், அது ஹை ஆல்டிடியூட்டில் வாழ்கிற சோல்ஜர்ஸ். நம்ம சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு 82% டெஃபிஷியன்சி இருக்குது ஃபுட்டில், 82% டெஃபிஷியன்சி இருக்குது. இவங்க ஆர்மி பற்றி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் கொடுமை. சரி, எனிவே ரொம்ப முக்கியமானது. எச் ராஜா சார், டிகிரி வந்து மோடி வந்து நான் டிகிரி முடிச்சிட்டேன், என்டையர் பொலிட்டிக்கல் இதில் டிகிரி முடிச்சிட்டேன்ட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸ்மிருதி இரானியோட டிகிரியும் நம்ம பார்த்துட்டோம். இவர் எந்த இடத்துல பார்த்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் லா காலேஜ் அட்மிஷன் வாங்கினேன்னாரு. கொஞ்சம் ப்ரூஃப் கொஞ்சம் காட்டுங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பாராட்டுவேன். சரிங்களா, இது ஒரு கேள்வி தான், எனக்கு ரொம்ப சிவியர் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவர் ஜல்லிக்கட்டு காலமாட மிரட்டுறாராம், இவர் வந்து என்ன மண்வெட்டி தூக்கின கையாக வருது. ஏயோ, சரி, எனிவே எச் ராஜா சார், ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டுறதை நிறுத்திடுங்க. நீங்கள் ஒரு ஒரு லைன் சொன்னீங்க, குண்டு வீசினீங்கன்னா புல்லட் உள்ள வரும்ட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே. எந்த ஸ்டூடெண்ட்டுமே பீஸ்ஃபுல் ப்ரொட்டஷன் மீறி போக மாட்டாங்க. ப்ரொவோகேஷன் போலீஸ் சைட்லேருந்து வந்தது ப்ராப்பராக டாக்குமெண்ட் ஆகிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மிரட்டுற வேலைலாம் நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம். நீங்கள் தூத்துக்குடியில் நடத்திட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேலை, நீங்கள் அது இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிஜேபியிலிருந்து தூத்துக்குடியில் 14 பேர் செத்து போனது, இன்றைக்கும் பிஜேபியில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அதுக்கு. வேதாந்தா கம்பெனிக்கு நீங்கள் நக்குவீங்க, நாங்கள் அடிமை இல்லை, விடமாட்டோம். நன்றி.